Thank you. கடவுளின் வடிவமா கருதுற நாடு இந்தியா. நாட்டை தாய் நாடுன்னு சொல்கிறோம். நதிகளுக்கு கூட பெண்கள் பெயர்களை தான் சூட்டியிருக்கிறோம். பெண்களின் நலனை பாதுகாக்க தனியாக ஒரு மத்திய அமைச்சகம், அது போதாதுன்னு தேசிய பெண்கள் நல வாரியமும் மாநில மகளிர் நல வாரியங்களும் அமைச்சிருக்கிறோம். இதுக்கு ஆண்டுதோறும் நிதி ஒதுக்கீடு செய்கிறோம். பெண்களை போற்றோம். இந்த நாட்டில் விதை பெண்களோட வேதனைகளை நம்ம அறிஞ்சிருக்கிறோமா? கடந்த வருஷம் நம்ம காதுங்களில் அக்னியாக இறங்கின அந்த தகவலை பற்றி பார்க்கலாம். இந்துக்கள் புனிதமான நகரமாக கருதப்படுற உத்தரப்பிரதேசம் மதுரை மாவட்டத்தில் ஆதரவற்ற விதவை பெண்களுக்கான மறுவாழ்வு இல்லம் இருக்குது. 2006 உத்தரப்பிரதேச பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தால் ஆரம்பிக்கப்பட்டது. விருந்தாவன், அகில பாரதிய மாசாரதா சமாஜ் கல்யாண் சமிதி அப்படிங்கிற அரசு சாராத அமைப்பால் நிர்வகிக்கப்பட்டு வருது. இந்த காப்பகத்தில் மரணம் அடைகிற விதவையோட சடலத்தை அடக்கம் செய்ய அந்த அரசு சாரா அமைப்பு மறுத்துருச்சு. அதனால் குப்பை எடுக்கிறவங்கக்கிட்ட புணத்தை வந்து ஒப்படைச்சாங்க. அவங்க அந்த புடலை அந்த புணத்தை துண்டு துண்டாக வெட்டி சாக்கு பையில் போட்டு தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அந்த சாக்கில் இருக்கிற அந்த பெண்களோட உடலை பணம் கொடுத்தா மட்டும்தான் அங்கேருந்து எடுத்து போக முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை உருவாச்சு. மாவட்ட சட்ட சேவை ஆணையகம் நேரில் போயிட்டு ஆய்வு நடத்தின போது தான் இந்த அதிர்ச்சியான உண்மை தகவல்லாம் வெளியே வந்தது. ஒரு இங்கிலீஷ் பேப்பர் ஆங்கில பத்திரிகை ஒன்று இந்த செய்தியை வெளியே கொண்டு வந்தது. சட்ட சேவை மையம் உச்சநீதிமன்றத்தின் கவனத்துக்கு இதை கொண்டு போச்சு. இதை பற்றி விசாரித்து அறிக்கை அளிக்க குழு ஒன்றுத்தை உச்சநீதிமன்றம் நியமித்தது. கேட்கவே இது ரொம்ப கொடூரமான ஒரு நிகழ்வு. சங்க காலத்தில் மட்டும் இல்லாமல் கடந்த நூற்றாண்டிலும் விதவை பெண்கள் நிலை ரொம்ப மோசமாகவே இருந்தது. காதரைன் மேயோ அப்படிங்கிற அமெரிக்க பெண் ஒருவர் 1928 எழுதின இந்திய மாதா அப்படிங்கிற நூலில் இந்திய விதவைகள் பற்றி சொல்லும்போது, விதவையாக இருந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் கஷ்டப்படுத்துறத சகிச்சிக்கின்னு இருக்கிறத விட தற்கொலை பண்ணி சாவறதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் என்றாங்க அப்படின்னு அவருக்கு குறிப்பிட்டிருந்தாங்க. இது அப்போ காந்திஜியால் பார்த்திங்கன்னா எதிர்க்கப்பட்டாலும் இந்தியாவில் இருக்கிற விதவைங்களோட உண்மை நிலையை உலகத்துக்கு உணர்த்துவதாக இருந்தது. ஆங்கிலேயர் ஆட்சியில் இந்த விதவைகள் மறுமண சட்டம் இயற்றப்பட்டது. 1871 விதவைகள் மறுமண சட்டம் அமைக்கப்பட்டது. மன்னிக்கணும், மறுமண சங்கம் அமைக்கப்பட்டது. 1856 டிசம்பர் 7 வங்காளத்தில் முதன் முதலாக விதவை மறுமணம் நடந்தது. சென்னை மாகாண அரசு 1903 இந்து மற்றும் முஸ்லீம் விதவைகளுக்கு கல்வி வழங்கும் நோக்கத்தோட நிதி உதவி வழங்கும் திட்டம் ஒன்றையும் அறிவித்தது. சென்னை மாகாணத்தில் வீரேசலிங்கம் முயற்சியால் முதல் விதவை மறுமணம் பலத்த எதிர்ப்புகளுக்கு மத்தியிலையும் காவல்துறை பாதுகாப்புடனும் நடத்தப்பட்டது. சுயம் மரியாதை இயக்கம் தோன்றதுக்கு அப்புறம் விதவை மறுமணத்துக்கான கருத்து வீரியத்தோட மக்கள் மனசில் மக்கள் மன்றத்தில் கொண்டு சேர்க்கப்பட்டது. பெரியார் அவர் சொந்த குடும்பத்திலேயே விதவை மறுமணத்தை நடத்தி வச்சார். இன்றைக்கும் விதவைங்களோட நிலைமை மாறலை. உலகம் முழுக்க விதவைங்க எண்ணிக்கையும் அவங்க மேலே இருக்கிற வன்முறையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருது. உலகம் முழுக்க
சுமார் 24.5 கோடி விதவைகள் இருக்கிறாங்க. இவங்களில் கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் விதவைகள் எண்ணிக்கை 4.5 கோடி பேர். இது பெண்கள் மக்கள் தொகையில் 8%. 60 வயதுக்கு மேற்பட்டவங்க, 64%. 70 வயசுக்கு மேற்பட்டவங்க, 80% எழுத படிக்க தெரியாதவங்க. கிராமப்புறங்களில் 93%, நகரப்புறங்களில் 68%. வேலைக்கு போகிறவங்க 25%, நல்ல வேலையில் இருக்கிறவங்க 1.5%, கிளர்க்கு வேலை 5.5%, கூலி வேலை மற்றும் வீட்டு வேலை 12.5%, தனியாக குடும்பம் நடத்துகிறவங்க 7.5%, 11.5 கோடி பேர் மிகவும் ஏழ்மையில் வாழ்ந்து வராங்க. நம்ம நாட்டில் விதவைகள் எண்ணிக்கை 40 மில்லியன். நாட்டின் பெண்கள் மக்கள் தொகையில் 8 விழுக்காடு பெண்கள். இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் விதவைகள் அதிகம் அப்படின்னு சொல்லுது ஐநா அறிக்கை. இது இன்னும் பதற்றமடைய வைக்கிற ஒரு விஷயம். ஆணோட இயற்கை மரணத்தை தவிர்த்து பெண்களை விதவையாக்குறதுல பார்த்திங்கன்னா இந்த குடியும் இயற்கை சீற்றமும் முக்கிய காரணமாக இருக்குது. அதுலேயும் தமிழகத்தில் குடி மிக மிக முக்கிய காரணம். இது குறித்து தொடர்ந்து ஆய்வும் மாணவர்களுக்கு கவுன்சிலிங்கும் கொடுத்துன்னு வராங்க. இன்றைக்கி கல்லூரி மாணவர்களிடையே மது பழக்கம் அதிகரிச்சிருச்சு. இது குறித்து பெற்றோர்கிட்ட புகார் சொன்னாலும் அவங்க கண்டுக்கிறது கிடையாது என்பது என்ன கிடையாது. இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கிற குடிகாரர்கள் சராசரி வயசு 13.7. தமிழகத்தில் குடிகாரங்களோட எண்ணிக்கை 1 கோடி மேலுக்கும், 1 கோடிக்கும் அதிகமானது. அவங்களில் 20 விழுக்காட்டினர் வந்து பார்த்திங்கன்னா குடியை விட்டு மேல முடியாத ஒரு அளவுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. தமிழகத்தில் அன்றாடம் மது குடிக்கிறவங்களில் 49 லட்சம் பேர் 13-28 வயசு சார்ந்தவங்க. ரொம்ப அதிகமான சாலை விபத்துக்களை கொண்ட மாநிலம் அப்படிங்கிற ஒரு பெருமை தமிழகத்தை தான் சாரும். 1 வருஷத்தில் நடக்கிற 60,000 சாலை விபத்துகளுக்கு பல்வேறு காரணங்கள் மற்றும் சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் 60 விழுக்காடு சாலை இறப்புக்கு குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது தான் காரணமாக இருக்குது. மதுபான விற்பனையால் வருஷ வருஷம் தமிழக அரசுக்கு கிடைக்கிற வருமானமானது அரசோட மொத்த வருமானத்தில் கிட்டத்தட்ட 30 விழுக்காட்டுக்கும் மேலே தான் இருக்குது. கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க தங்களோட வருமானத்தில் 24 விழுக்காட்டை மற்றும் நகரங்களில் இருக்கிறவங்க 32 விழுக்காட்டையும் மதுபானத்துக்காக செலவிடுறாங்க. குடியால் கணவனை இழந்து மனைவி விதவையாகிறது ஒரு பக்கம் இருந்தாலும், குடியார கணவனால் பெண்கள் சித்திரவதைக்கு உள்ளாகிறது, அதை தாங்க முடியாத குடிகார கணவனை கொலை செய்கிற மனைவிகளும் அதிகமாகிறாங்க. எல்லாத்துக்கும், எல்லா வளர்ச்சிக்கும் குடி தடையாக இருக்குது. தமிழகத்தில் ஏற்பட்ட சுனாமியால் அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க மீனவர்கள் தான். சுனாமியால் நாகை மாவட்டத்தில் மட்டும் 3000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துட்டாங்க. நாகை மாவட்டத்தில் இருக்கிற கீச்சாங்குப்பம், தரங்கம்பாடி, அக்கரைப்பேட்டை, இந்த ஊரில் இருக்கிற மீனவர் கிராமங்களை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மனைவியரை இழந்த ஆண்களில் பெரும்பாலானவங்க 20 வயதுக்குட்பட்ட பெண்களை தான் திருமணம் செஞ்சுருக்கிறாங்க. அதே சமயம் கணவர்களை இழந்த பெண்களுக்கு இந்த உரிமை பல இடங்களில் மறுக்கப்பட்டிருக்குது, அல்லது அதுக்குரிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படாமலேயே இருக்கிறாங்க. கணவர்களை இழந்த பெண்கள் மறுமணம் செய்ய எந்த ஆதரவும் கிடைக்கல. சுனாமியால் பாதிக்கப்பட்ட விதவைகள் தங்களது குழந்தைகளை மட்டும் இல்லை, சுனாமியால் சகோதர சகோதரிகள் யாராவது இறந்துருந்தால் கூட அவங்களோட குழந்தைங்களையும் பார்த்துக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இது வந்து கூடுதல் சோகம். கணவனால் கைவிடப்பட்டவர்கள்,
வலிமையாக இல்லைன்னு சொன்னால் கூட அவர்கள் மன ரீதியாக பார்த்தீங்கன்னா வலிமையானவர்களாக தான் இருக்கிறாங்க. தற்கொலை செஞ்சுக்கிறது குடும்ப பெண்களை விட விதவை பெண்கள் மத்தியில் குறைவாக இருக்குது. இதை காலம் கொடுத்த வல்லமையாக தான் கருதணும். இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் விதவைகள் அதிகம்னு ஐநா அறிக்கை ஒன்று கொடுக்குது. அதுபோல் குடிக்கிற உலகம் இங்கே அதிகம்தான். தமிழகத்தில் 8 பெண்களில் ஒருத்தர் விதவை, 4 வீடுகளுக்கு ஒரு வீட்டில் விதவை ஒருத்தர் இருக்கிறாங்க. தமிழகத்தில் விதவைங்களில் 50 விழுக்காட்டினர் 35 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க. விதவைகள் நிலை வேதனைக்குரியது. பொருளாதார கலாச்சார ரீதியாக கேவலப்படுத்தப்படுகிறார்கள். அந்த நிலை மாறணும், அந்த நிலையை மாற்றணும், அவர்கள் காக்கப்பட வேண்டும். மாநில அளவில் விதவைகள் மற்றும் கணவனால் வஞ்சிக்கப்பட்ட பெண்களோட வாழ்வு உரிமை மீட்கப்பட வேண்டும்.